பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய துர்கா ஸ்டாலின் மேடம் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் விருது வழங்கி கௌரவித்தாங்க. 25 பேர் வந்து எங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸு, எங்களுடைய வந்து ஸ்டாஃபு, ஸ்மைல் ப்ரொவைடர்ஸு, ஹவுஸ்கீப்பிங் அந்த மாதிரி எங்கள் சலோனில் ஒர்க் பண்ணுறவங்க 25 பேரும், 25 பேர் வந்து வெளியில் இருக்க செலிபிரிட்டிஸ் அவங்க ரெண்டு பேரையும் ஒரே மேடையில் வந்து இருக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி, வெறும் இன்டர்னலாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதை விட ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது இங்கே ஆளுங்களுக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும். அவங்க செலிபிரிட்டிஸ்க்கும் வந்து துர்கா ஸ்டாலின் மேடம் கையால் வந்து உங்களுக்கு வந்து விருது வாங்கும்போது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குதுன்றதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் இருந்து எல்லோரும் பேசியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் இது. இதில் முக்கியமாக வந்து இட்ஸ் டைம் ஃபார் மீ அப்படின்ற ஹேஷ்டேக்கை லான்ச் பண்ணுறது தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இனிமேல் வரும் காலம் வந்து பெண்களுக்கான காலம், அடுப்புதும் பெண்ணுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னு கேட்ட காலம் போய் அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து பெருந்தலைவர் காமராஜில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பெரியார், அண்ணா, கலைஞர் போன்ற பெரிய ஆளுமைகள்லாம் வந்து தமிழ்நாடை வந்து மேலே கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப வந்து உழைச்சதன் காரணமாக இன்றைக்கி தமிழ்நாடு மிகப்பெரிய இடத்துல வந்து இன்றைக்கி வந்து படித்து முன்னேறிடுச்சு. அவங்க வந்து கையில் எடுத்த ரெண்டு ஆயுதம் வந்து ஒன்று வந்து கல்வி, இன்னொன்று வந்து சமூக நீதி. இந்த ரெண்டு ஆயுதத்தை கையில் எடுத்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடை மேலே தூக்கிட்டு வந்து நிறுத்தினாங்க. அதுக்கு வந்து அமர்த்தியா சென் அந்த நோபல் லாரேட் அவர் சொல்லும்போது, இவ்வளவு ஒரு லார்ஜ் பாப்புலேஷன் இவ்வளவு ஒரு கம்மியான காலத்தில் வேறு எங்கேயுமே உலகத்தில் நடந்தது கிடையாது, அதுக்காக வந்து இந்த திராவிடியன் மாடலை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன், இது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கேருந்து வந்து இப்போ 2.0 டிராவிடியன் மாடலில் இருக்கிறோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்போ நம்மளுடைய முதல்வர் வந்து ரொம்ப அழகாக பெண்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் பண்ணிட்டுருக்கிறாரு. வந்த முதல் நாளே வந்து பஸ் பாஸ் அவங்களுக்கு இலவசமாக கொடுத்ததாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்ததாக இருக்கலாம். முக்கியமாக இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வணக்கத்திற்குரிய மேயர் அப்படின்றது வந்து ஏதோ வந்து ஒரு பெரிய மனிதர்களால் மட்டும் இது அலங்கரிக்கப்படும் அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி சென்னையில் 28 வயது பிரியா பெண்மணி வந்து வந்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் வந்து பவர், பொலிட்டிக்கல் பவர்லேயும் வந்து இன்றைக்கி பெண்கள் வந்துட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நிகழ்வு நம்மளை சுற்றி நடந்துட்டுருக்கு. ஆனால் இது இன்னும் நிறையா நடக்கணும். இது வந்து ஒரு ஃபாரன் ஃபியூவாக இருக்குது. இவங்களெல்லாம் ஷோகேஸ் பண்ணி இவங்களெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்கள பார்த்து மற்றவங்களுக்கும் இன்ஸ்பயர் ஆகி அவங்கள மாதிரி நானும் வரணும்னு இன்னும் நிறைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் அவங்க கனவோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த கனவை தூண்டி விட்டு அப்துல் கலாம் ரொம்ப அழகாக சொல்வார், கனவு என்பது உன் தூக்கத்தில் வருவது அல்ல, எது உன்னை தூங்க விடாமல் பண்ணுகிறதோ அதுதான் உண்மையான கனவு அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி அந்த கனவு ஒரு ஒரு பெண்கள்லையும் அந்த தூங்குகிற கனவை வந்து அதை வந்து ஒரு வடிகாலாக இருக்கணும், ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும், ஒரு ஹோப் கொடுக்கணும் அப்படின்ற முயற்சி தான் இட்ஸ் டைம் ஃபார் மீ அப்படின்ற ஒரு இது. நேச்சுரல்ஸ் வந்து எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி இது வந்து சலோன் கிடையாது, ஒரு உமன் ஆண்டர்பிரனர், ஒரு உமன் எம்பவர்மெண்ட், ஒரு பெண்கள் வந்து சொந்த காலில் நிற்கணும் அது முடியும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃபாக தான் நேச்சுரல்ஸ். எங்கிட்ட 6000 மேற்பட்ட வந்து ஸ்டாஃப், உமன் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. 400 மேற்பட்ட வந்து பெண்கள் தொழில் முனைவர், முதல் முறையாக தொழில் செய்கிறவங்க அப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களோட கூட்டு முயற்சி தான் நேச்சுரல்ஸ். அதனால் வந்து டுகெதர் லெட் அஸ் பில்ட் அ பியூட்டிஃபுல் இந்தியா, எல்லாரும் சேரணும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, அதுதான் எங்களுடைய இது. உங்களுக்கு வந்து பெண்களுடைய பவரை புரிஞ்சுக்கிட்டது வந்து எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் அம்மா வந்து வாழ்க்கையை பார்த்து நான் பெண்களுக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய பிஸ்னஸ் ரோல் மாடல் வந்து அனிதா ராடிக்குன்னு அந்த பாடி ஷாப் என்ற பெண்மணி. இன்னும் நான் நிறைய நேச்சுரல்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பண்ணுறதோடைய காப்பி வெர்ஷன் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அவங்கள பார்த்த அப்புறம் தான் விமன் வந்து பிஸ்னஸ்லேயும் அவங்க ஷைன் பண்ண முடியும், அவங்க ஆண்டர்பிரனராக எஸ்பெஷலி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நெட்ஒர்க்கில் ரொம்ப அழகாக இருக்க முடியும் அப்படின்னு அனிதா ராடிக்கை பார்த்து கற்றுக்கிட்டு அது அவங்க தான் எங்களை எனக்கு இன்ஸ்பிரேஷன். கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம நல்லா வந்து இப்போ தான் வந்து நம்மளாம் ப்ரீத் ஈஸி பண்ணுறோம். அந்த மாதிரி ப்ரீத் ஈஸி பண்ண நமக்கெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்குது. இதை வந்து அவார்டு வந்து எப்போ வேணால் பண்ணலாம் நம்ம, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் முக்கியமாக வந்து அது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கணும். இப்போ 700 சலோனில் இருக்கிறோம், 1000 சலோன் வந்து ரீச் பண்ணும்போது அடுத்த அவார்டு ஃபங்க்ஷன் இன்னும் பிரம்மாண்டமாகவும் இன்னும் அழகாகவும் பண்ணுவோம். ஃபார் கம்ப்ளீட்டிங் 22 இயர்ஸ் அண்ட் இதில் வந்து நிறையா பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி சம்திங் இந்த டைமில் அதுவும் அண்ட் டு ரெக்கக்னைஸ் இத்தனை யூனோ உமன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கிவ் தம் அண்ட் அவார்டு அண்ட் ஆனரிங் தெம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லா பெண்களுக்கும் அண்ட் டு கிவ் அஸ் திஸ் அவார்ட் ஐம் ட்ரூலி ஹம்பிள்ட் அண்ட் கிரேட்ஃபுல். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் திஸ் அவார்ட் இஸ் டெடிக்கேட்டட் டு மை டாட்டர் அகிரா, ஷீ இஸ் த கேட்டலிஸ்ட் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் தட் வேர் டூயிங் ரைட் நவ். Thank you so much, guys. Thank you, Naturals. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நேச்சுரல் ஃபேமிலி ரொம்ப காமா பர்சனாலிட்டி, சூப்பராக பர்சனாலிட்டிங்க உட்காந்துருக்காங்க திருமதி துர்கா ஸ்டாலின் அவங்களுக்கு.
எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி இது. ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணுறேன், பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். நேச்சுரல்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 22 இயர்ஸ். சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இன்னும் நிறைய நிறைய இயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த ரெக்கக்னைசேஷனுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.